வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேரீயோட ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸு அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக நம்ம இது லேஸ் கொடுத்து இந்த ஒயிட் கலரில் வந்து நம்ம நாட்டு பண்ணோம் நாட்டு பண்ணுறது போட்டேன் இது பேக் சைடு வந்து அந்த டிசைனுக்கு எப்படி லேஸ் வைக்கலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம் கழுத்து கட் பண்ணி இதோட ஃபுல் வீடியோ அதாவது வந்து இது ரெடிமேட் ட்ரெஸ் சட்டை அதாவது வந்து ப்ளவுஸ் வந்து ரெடிமேடு அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் ஃப்ரிஞ்சஸ் கட்டு அதை வச்சு நார்மல் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணலாம் அது எப்படி ஃபுல் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது வந்து நாளைக்கு ஃபுல் வீடியோ காலையில் உங்களுக்கு போட்டுறேன் இப்போ வந்து இது வந்து நம்ம பேக் சைடு நெக்கு மட்டும் அடித்து திருப்பி லேஸ் வைக்கிறது தான் மேலே வந்து அகல வந்து மூன்றரை இன்ச்சு கீழே அக உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அவ்வளோ உயரம் வச்சுக்கோங்க மூன்று இன்ச் ஆனால் அகலம் மட்டும் மூன்று இன்ச் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க மேலே மட்டும் அகலம் மூன்ற உயரம் மூன்ற கீழே மட்டும் உங்களுக்கு நிற்க அளவுக்கு உயரம் வேணுன்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து மேலே இருக்கிற ரவுண்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கீழே கட் பண்ணுங்க அதாவது வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த இது வந்து பிரியக்கூடாது தனித்தனியாக வந்துடக்கூடாது லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணுங்க நம்ம அப்போ வந்து தைச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து மாறாமல் அப்படி இருக்கும் பழக கட் பண்ணிக்கலாம் இந்த உயரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு வச்சுக்கோங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்துடும் பேக் சைடு கீழே வந்து இதுக்கு எப்பயுமே அகலம் உயரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸில் உள்பொக்கம் மேலே சோல்ட்ருலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கீழே அந்த கழுத்து வரைக்கும் நம்ம சதுரமாக வெட்டி சும்மா ஓடு தையில்ல் போட்டு வச்சுருக்கேன் நான் அதுக்கு மேலே இந்த கழுத்தை போட்டுடலாம் கழுத்தை போட்டுட்டு சுற்றில லைனிங் வச்சிடலாம் அப்போ லைனிங் வைக்கும்போது அந்த கேன்வாஸும் சேர்த்து நம்ம லைனிங் வச்சுருவோம் அப்போ நம்ம தைச்சு திருப்பும்போது நல்லாயிருக்கும் அது வந்து லேஸான கேன்வாஸ் ரொம்ப திக்கானது கிடையாது பேப்பர் கேன்வாஸ்லேயே ரொம்ப ரொம்ப லேஸானது தான் எப்படி போட்டு தைக்கிறேன் இல்லை வந்து கனமானதுன்னா நம்ம வந்து கேன்வாஸை வச்சு தான் கட் பண்ணணும் இது கொஞ்சம் பிகின்னர்ஸுக்கு வந்து ஈஸியான தான் இருக்கும் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க பயப்படுவாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படின்றது தான் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டிசைனுக்கு கேன்வாஸ் இல்லாமல் பண்ண மாட்டாங்க சரி கேன்வாஸ் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க பிகின்னர்ஸ்க்கு சொல்லித்தரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதனால தான் சொல்லித்தரேன் நான் சொன்ன மாதிரி அந்த இது நான் வந்து தனித்தனியாக ஓப்பன் ஆகலை பார்த்துக்கங்க ஏன்னா வந்து ஒரு நூல் வந்து ஓப்பன் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்போ வந்து அந்த கழுத்தோட அகலமும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் பொறுமையாக அந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடலாம் ஃபுல்லாக ரவுண்டாக தையல் போட்டுடலாம் சுற்றியில் நான் அடிச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம் பின்னாடி பூரை தையல் விழுந்திருக்கு கேன்வஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ பார்க்குறவங்க இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நான் அப்ளை பண்ணிடுறேன் நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்குங்க எப்படி நம்ம வந்து ப்ரிண்டஸ் கட் ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சு நம்ம முன்ப முன்னாடியே நார்மல் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணுறது வந்து நாளைக்கு காலையில் அந்த வீடியோ ஃபுல்லாக டச்சு முடிக்கிறது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் பார்த்து கற்றுக்குங்க இந்த இதை அப்படியே நம்ம வ வரைஞ்சது போ கட் பண்ணது போல் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க ஏன்னா இப்படி கட் பண்ணாமல் நம்மளால் திருப்பி நம்ம தைக்க முடியாது அதனால் அங்கங்கே கட் பண்ணி விட்றலாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இதை எடுக்கிறப்ப பெரிய ஊசி வச்சுக்கோங்க பெரிய ஊசி வச்சுட்டு மெதுவாக வெளியில் எடுங்க நல்லா பொறுமையாக மெதுவாக எடுத்துருங்க ஏன்னா வந்து அந்த கார்னர் ரொம்ப முக்கியம் நமக்கு அதனால அழகாக எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு நம்ம அந்த எச்சிலேயே தைக்க ஆரம்பிக்கலாம் அந்த ஷார்ப்பு வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கணும் இப்போ வந்து நல்ல கேன்வாஸ் இருக்கனால ஈஸியாகவே உங்களுக்கு நல்ல தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் கேன்வாஸ் இல்லைனா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வச்சு நல்லா இந்த நெக்குக்கு ஈஸியாக இருக்கும் எஜ்ஜிலே தையல் போட்டுருங்க கரெக்டாக எஜ்ஜிலே தையல் போடுங்க ஓரத்துலேயே போட்டுடலாம் தள்ளி போடக்கூடாது லைனிங் தெரியக்கூடாது இப்போ சுற்றிலும் நம்ம இங்கே மேலே வரைக்கும் கொண்டு வந்துடலாம் ஓரத்துலேயே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாங்கன கார்னர்கிட்ட கரெக்டாக நிப்பாட்டி பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் ஒன்று நிப்பாட்டிட்டு அப்புறம் அப்படியே திருப்பிடலாம் எல்லாமே இந்த ரெண்டு நெக்கும் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா வந்து சரியாக வருமா சோல்ரு கரெக்டாக வருமா அப்படின்னு இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து போட் நெக் வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நல்லா அகலமா போட் நெக் மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இப்போ நார்மலாக நெக்கு வைக்கும்போது சோல்ட்ரு வந்து அகலமாகும் இது போட் நெக்குக்கு சோல்ட்ரு வந்து சின்னதாக தான் இருக்கும் நமக்கு அதே மூன்றரை இன்ச்சு நம்ம அகல வைக்கிறோம் இல்லையா அதனால அது எல்லா விவரமுமே வந்து நாளைக்கு அந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நீங்கள் இந்த மாதிரி நெக்கு கட் பண்ணணுன்னா வீடியோ பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் நம்ம முடித்தாச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக சோல்ட்ரு லைனிங் வச்சுட்டு கீழே மடித்து தைச்சிட்டு சொல்றேன் ஜாயின் பண்ணலாம் பாருங்கள் சேப்ப மாறாமல் உங்களுக்கு அழகாக வந்துடுச்சு சூப்பராக இருக்குது இப்போ கீழே எல்லாம் மடித்து தைச்சாச்சு தைச்சிட்டு கரெக்டாக அடையாளப்படுத்திட்டு மடித்து தைங்க ரெண்டு பக்கமும் சேர்த்து வச்சு ஆம்போல்லருந்து அடையாளப்படுத்திவிட்டு ஆம்கோள் இருந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அடையாளப்படுத்திட்டு அப்புறம் மடித்து தைங்க ஓரத்தில் ஒரு தையல் போட்டு கூட அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் ஃபுல்லாகவே லைனிங் வச்சாச்சு இப்போ வந்து டாட் பிடிக்கலாம் அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வந்து அகலம் வச்சுக்கோங்க மேலே வந்து உயரம் வந்து நாலரை இன்ச்சு அப்படியே பிடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பக்கமும் நான் டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிச்சிட்டு சோல்ற ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நான் முன்னாடி காலத்தெல்லாம் ஹெம்மீங் பண்ணுற மாதிரி நான் தைச்சி தையல் போட்டேன் அந்த விவரம் எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோவில் சொல்லிடுவேன் சும்மா இது வந்து நம்ம லே அதாவது வந்து தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம எப்படி அடித்து திருப்பி லேஸ் வைக்க கற்றுக்குவாங்க இல்லையா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பழகிட்டு இருக்கவங்க ஓரளவுக்கு தைக்கிறவங்களுக்கு தெரியாது நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க தைக்கிறவங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இந்த லேஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது நம்மளே நெருக்கமாக அதை தள்ளி தள்ளி பொறுமையாக வச்சுட்டு வரேன் நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டு எஜ்ஜி வரைக்கும் அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க அந்த கார்னர் வரைக்கும் வந்துடணும் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க அவ்வளோதான் இப்போ திருப்பிடலாம் திருப்பிறப்ப அப்படியே அந்த இடத்துல ஒரு ஃபிளிட்ஸு வந்துடும் அதை அப்படியே ஃப்ளிட்ஸாக வச்சிடலாம் நம்ம திருப்பி ரிட்டன் ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ மறுபடியும் ரவுண்டாக தைச்சிட்டு வரலாம் பொறுமையாக கையில் வந்து பெரிய ஊசி வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் டிசைன் லேஸு நம்ம அப்படியே நகட்டி நகட்டி நம்ம இது ஃப்ளிட்ஸு வைக்காம அந்த டிசைனை அப்படியே தள்ளி தள்ளி வச்சுட்டு வரோம் ஏன்னா வந்து அந்த டிசைனை தள்ளி வச்சா லேஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளிட்ஸ் வச்ச மாதிரி சுருக்கம் வந்துடும் அதனால் டிசைனை வந்து நெருக்க நெருக்கமாக வச்சுட்டு வரேன் நம்ம அடுத்த தையல் போடுறப்ப உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க எஜ்ஜிலே அதாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாத்து தெரியக்கூடாது ப்ளவுஸோட கிளாத்து தள்ளி தெரியக்கூடாது லேஸ் மட்டும்தான் அந்த எஜ்ஜில் தெரியணும் இப்போ வந்து நம்ம அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு இப்போ அது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி மறுபடியும் திருப்பிடலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியலனா என்ன செய்கிறது அதனால மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த கார்ன்னிட்ட நிப்பாட்டி அப்படி ஒரு ஃப்ரிட்ஸ் மாதிரி வந்துடும் அப்படியே திருப்பிடலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படியே அதை திருப்பிட்டிங்கனாவே போதும் இதோட நாட்டு டிசைன் செம்மையாக இருக்கும் கலர்ஃபுல்லாக ஒயிட்டுக்கு பிங்க் கலர் பைப்பிங் கொடுத்துருப்பேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இதுக்காட்ட முன்னாடி வீடியோ அது தான் பார்த்து கற்றுக்குங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து அந்த மாதிரி நாட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் திருப்பி அந்த எஜ்ஜிலேயே தையல் போட்டுடலாம் முன்னாடி வரைக்கும் முன்னாடி நல்லா லாஸ்ட் வரைக்கும் கொண்டு இப்போ ரெண்டு பக்கமும் நான் முன்னாடி லேஸ் வச்சுருக்கேன் நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம் தைச்சதுக்கப்புறமா இன்னொரு தையல் போட்டுடலாம் பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது நான் ஃப்ளிட்ஸு வைக்கல அந்த டிசைனை மட்டும் நெருக்க நெருக்கமாக நெகட்டிவ் வச்சுருக்கேன் கையில் பெரிய யூசி வச்சு நான் டிசைன் வைக்கல இப்போ அந்த ஃப்ளிட்ஸை நான் வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் அங்கே ஒரு சுருக்கம் தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே திருப்பிக்கலாம் வந்து திருப்பி ஒரு தையல் அப்படியே கொண்டுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம் இப்போ சூப்பராக இந்த நெக் அடித்து திருப்பி லேஸ் வச்சாச்சு நாட்டும் வச்சாச்சு நாளைக்கு கட்டிங்கும் ஃபுல் டிச்சிங் டாட்டும் முதற்கண்டு கை ஜாயின் பண்ணுறது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு சொல்லி அதுவும் நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குறவங்க நாளைக்கு பார்த்து கற்றுக்குங்க இதான் அந்த சாரீ ரன்னிங் ப்ளவுஸு ஆனால் தைச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் செமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கம்மால சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கஸ்டமருக்கு தைச்சு கொடுத்தா அசத்துங்க நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைப்பிங் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் பார்க்கலனா அந்த வீடியோவில் போய் பார்த்து கற்றுக்குங்க இது முன்னாடி ஏன்னா ப்ரிஞ்சஸ் கட் வச்சு முன்னாடி கட் பண்ண நிறைய பேத்துக்கு தெரியாது அது தெளிவாக சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்